வணக்கம் நண்பர்களே, நான் ராமன் அதியமான் கோட்டை. இந்த ட்ரீம் லெவன் விளையாட்டு பற்றி கொஞ்சம் பேசணும்னு நினச்சேன். இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது பேசலாம். ட்ரீம் லெவனில் விளம்பரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதிலே பண மதிப்பிழப்பு அபாயம் உள்ளது, பார்த்து விளையாடுன்னு சொல்லிட்டு இந்தியாவில் இப்போ 138 கோடி பேர் இருக்கிறாங்கன்னா, கிரிக்கெட்டில் ஒரு 50 கோடி பேர் பார்க்குறாங்கன்னா, அதில் ஒரு 10 கோடி பேர் ட்ரீம் லெவன் போட்டாங்கன்னா 10 கோடி பேருக்கும் காசு கிடைச்சிடாதுங்க. ஏன்னா அதில் வந்து ஒரு 100 பேர் 50 பேருக்கு தான் 500 ரூபாயிலேருந்து 1 கோடி வரைக்கும் கிடைக்குதுன்றாங்க. ஆனால் அதில் எனக்கு தெரிஞ்சு பணம் மதிப்பிழப்பு நடக்கிறது தான் அதிகமாக இருக்குது. சரிங்களா, இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன்னு கேட்டுக்காங்க. யார் ஒருத்தருமே ஒரே நாளில் பணக்காரர் ஆயிட முடியாது. அப்படியே ஆனாலும் அந்த பணத்தோடு வந்து நமக்கு கடைசி வரைக்கும் நம்ம நிலைச்சி இருக்காது. அதுக்குன்னு ரெண்டு ஒருத்தருக்கு ஒரு நாள் 1 கோடி 30 லட்சம் 50 லட்சம் அடிக்கலாம் இல்லைன்னு மறுக்கலை. நீ இதனாலலாம் பார்த்தா பணம் நிறையா இதில் விடுறவங்க தான் அதிகம். சரிங்களா, நான் நிறைய பேர் பார்த்துட்டேன், பணம் இதில் நிறையா விடுறவங்க தான் அதிகம். ஜெயிச்சுன்னு சொல்கிறவங்க ஒரு ஆள் சொன்னான்னா 100 பேர் பணம் விட்டுன்னு தான் சொல்கிறான். ஒரு சிலர் வெளியே வந்து சொல்கிறான், ஒரு சிலர் சொல்கிறதில்ல. ஒரு ஆள் இது இன்னைக்கு கூட ஒரு தம்பி ஆனதுன்னு சொல்லிட்டு திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடில் இறந்துடுறாரு ஆன்லைன் ரம்மி விளையாடுன்னு சொல்லிட்டு. அது மாதிரி வந்து தயவு செஞ்சு தவறான விளையாட்டெல்லாம் விளையாடாதீங்க. அதில் நம்ம வெற்றி பெறலாம் என்றைக்குமே முடியாது. நன்றி, வணக்கம்.